வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஃபுல் டீடைல்ஸ் நீங்க ஜூம் அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஸ்பெஷல் கிஃப்ட் இதுல இருக்கு நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நேத்து குடியரசு தினம் சோ குடியரசு தினத்துக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ சூரரை போற்று டீம் வந்து மீண்டும் ஒரு பிரஸ் ரிலீஸ் என்னப்பா இது இப்போ பிரஸ் ரிலீஸ் படலா வந்து பிளாக்பஸ்டர்லாம் ஆயி போயாச்சே என்ன ஒரு பிரஸ் ரிலீஸ் அப்படினு பார்த்தா படம் வந்து ஆஸ்கார்ல ஜென்ரல் ஸ்கிரீனிங்க்கு தேர்வாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே நீ ஜெயிச்சுட்ட மாறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தணும் அப்படின்னு வந்து தோணுச்சு சூரரை போற்று எஸ் சூர்யா ஒரு சமையான ஒரு படம் சுதா கொங்காரா டைரக்டோரியல்ல வந்த ஒரு படம் ஸோ இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனது தேட்டரில் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வருத்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் வந்து நடந்தது ஸோ என்ன அப்படின்னா இந்த வருஷம் ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க என்னன்னா கொரோனா நிறைய படங்கள் ஓடிடிக்கு வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதனால இந்த வருஷம் ஆஸ்கார் அவார்ட் அப்போ வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்களையும் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து பண்ண தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ உடனே வந்து நம்ம சூரரை போட்டு சைட்லேருந்து வந்து சூரரை போட்டு படம் வந்து சப்மிட் பண்ணப்பட்டது ஸோ சப்மிட் பண்ணி அதை ஜென்ரல் ஸ்கிரீனிங் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதை படத்தை பார்த்துட்டு அது எந்தெந்த கேட்டகிரியில் நல்லா இருக்குது அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது ஓகேவா இது வந்து ஜென்ரல் ஸ்கிரீனிங் தான் பட் இருந்தாலும் ஜென்ரல் ஸ்கிரீனிங் போகிறதுக்கே நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும் அது வந்து யாராவது பார்த்துட்டு தான் அதை டிசைட் பண்ணி உள்ள கொண்டு போவாங்க வந்து வந்து கொஞ்சம் ஓகே இந்த படத்தை ஆஸ்கார் அனுப்பலாங்கிற அளவுக்கு அந்த படம் நல்லா இருந்ததுனால தான் வந்து அனுப்பியிருக்காங்க இதை தாண்டி சூரரை போட்டு மியூசிக் அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர் கோரியோகிராஃபர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த படம் வந்து ஜென்ரல் ஸோ பயங்கரமான ஒரு விஷயம் தான் கண்டிப்பா ஒரே ஒரு ஆஸ்கார் அடிச்சுட்டு வந்துடுச்சுன்னா கூட பெரிய விஷயம் உண்மையிலுமே வேற லெவலில் திரும்பி பார்க்குற ஒரு விஷயமா வந்து மாறும் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் இதுவே வந்து உண்மையிலுமே சூரரை போட்டுற டீமுக்கு வந்து ஒரு பெரிய பெருமை தான் குறிப்பாக சூர்யா சார் இருக்கு அவரோட கெரியரில் எவ்வளோ படங்கள் நேஷனல் அவார்டுக்கிட்டே எல்லாம் போயிட்டு வந்திருக்குதா இல்லைன்னு சொல்லலை பட் இந்த ஒரு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆன டைமில் தமிழ் மக்கள் இல்லாமல் இந்த படத்தை பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அவரோட நடிப்புக்காவது கண்டிப்பாக வந்து ஒரு ஆஸ்கார் வந்து கொடுத்தே ஆகணும் அந்த அளவுக்கு வந்து அதில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது உண்மையிலுமே அந்த ஒரு பதினேழு பதினெட்டு வயசு கேரக்டராக ஒரு சூர்யா சார் அதில் வருவார்ல அந்த பையன் கேரக்டர் அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக உடம்பை குறைச்சிருக்காரு அவர் அவர் நார்மல் அவர் வயசுக்கு அந்த அந்த இதுக்கும் வந்து சம்மந்தமே நம்மளால் இப்போ என்னால் வந்து ஒரு ஒரு உடம்பை குறைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பட் அவர்லாம் வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காரு அதை தாண்டி அந்த படத்தில் அவங்க அப்பா இறந்தப்போ அந்த அந்த ஒரு ஆக்டிங் சீன் எஸ் சீரியஸாக வந்து யார் யாரோ அதை பார்த்துட்டு ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தாங்க அங்கிட்டு ஹிந்தி செயலில் இதெல்லாம் சொல்ல பயங்கரமாக ஸோ பார்க்கலாம் ஆஸ்கார் போயிருக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஆஸ்கார் ஜென்ரல் ஸ்கிரீன் ஆகிறத பத்தி அதற்கு அடுத்தடுத்த அடுத்த ஸ்டெப்ஸுக்கு அது போகுமா ஒரு அவார்டாவது வாங்குமா உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கவர்மெண்ட் பண்ணுங்க இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் ஒரு வேறொரு வீடியோவில் ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் அடில் தன் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மாணி